வெல்கம் டு வைஷு சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது சோயா புட்டு. இதுக்கு அரிசி பொடி பண்ணாமல் நம்ம எப்படி சேமியா புட்டு செய்யலான்னு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம புட்டுக்கு தேவையான மசாலா, சோயா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சனோட சோயா பொடி, சோயான்னு ஒன்று இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும், அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இதாகிடுச்சு. இப்போ அதை நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சூடானோட நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா பிழிஞ்சிக்கணும். நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இதை கொஞ்ச நேரம் ஊற வைக்க, கால் டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம தண்ணியிலையும் உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சா போதும், நல்லா பிசைஞ்சு விடுங்க. எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு மிளகா, மிளகாத்தூள், உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதை 10-15 நிமிஷம் ஊற வைங்க. அப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் பூ வந்து 1/2 கப் போட்டுக்கோங்க. நல்லா அதை நல்லா வறுத்துடுங்க. நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். நல்லா வறுத்து பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு. நல்லா பொன்னிறமாக வறுத்துச்சு. அதே கடாயில் 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரே வெங்காயம், பெருசாக 1 வெங்காயம், சின்ன சைஸ்னால் 2 எடுத்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க. அதை நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்குனது, நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அதில் பொடியாக நறுக்கின 2 தக்காளி, கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் உப்பு. தக்காளி வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கி சாஃப்டாக கிடைக்கும். நம்ம ஏற்கனவே சோயாலையும் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், அந்த மசாலா ரெடி பண்ணி ஊற வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம், இதில் உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் பார்த்துட்டு போடுங்க, டேஸ்ட் பார்த்துட்டு போடுங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அந்த சோயாவை, இந்த தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுடுங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சோயாவில் கொஞ்சம் தண்ணி எண்ணெயில் இருந்ததுன்னா இதில் நல்லா நம்ம அதை நல்லா வதக்கி விட்டோம்னா அதில் இருக்க தண்ணியெலாம் இன்னும் வற்றிடும். நம்ம இதை ட்ரையாக இருக்கணும், இது கிரேவியாக இருக்கக்கூடாது. இல்லை தண்ணியெலாம் நான் ஊற்றவில்லை, அதனால தான் இது ஒரு ட்ரை மசாலா. எப்போ நம்ம தேங்காய் துரி வறுத்து வச்சோம்ல, அந்த வறுத்து வச்ச தேங்காயையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கைப்பிடி கருவேப்பிள்ளை நல்லா மசாலா ரெடி. இப்போ நம்ம புட்டு குழாயில் புட்டு ரெடி பண்ண போகிறோம். தண்ணி வச்சிட்டோம், தண்ணி நல்லா சூடு ஆகிறதுக்குள்ள நம்ம சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 3 கப் தண்ணி எடுத்துக்கணும். அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா, நான் இதுக்கு இப்போ புட்டு செய்கிறதுக்கு நான் அணில் சேமியா எடுத்துருக்குறேன். இதை நல்லா உப்பை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த சேமியா அணில் சேமியாவை அந்த தண்ணியில் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் போட்டு அப்படியே நம்ம அந்த தண்ணி முழுகிற அளவு, அந்த சேமியா முழுகிற அளவுக்கு வச்சுட்டு அடிக்கடிக்கு அப்படி திருப்பி திருப்பி போட்டுட்டு அதை நனையிற அளவுக்கு வச்சா போதும், ஊற வைக்க வேணாம். ஊறினீங்கன்னா புட்டு குழஞ்சிடும். கொஞ்ச நேரம் தான், அவ்வளோதான். முன்னாடி ஒரு திருப்பு அப்படியே அதை நல்லா கொஞ்சம் திருப்பி போட்டுட்டு அவ்வளோதான். நம்ம வடிகட்டியில் இந்த சேமியா ஊற தண்ணியில் ஊற வச்ச சேமியாவை ஊற வைக்கலை, சும்மா அப்படி தண்ணியில் போட்டு எடுத்தோம், அவ்வளோதான். அதை இதெல்லாம் உதிரி பண்ணி அந்த தண்ணி வடிகட்டுறதுக்கு வச்சுக்கணும். அந்த தண்ணியெலாம் அப்படியே வடிஞ்சிடும், மிச்சம் தண்ணி இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடும். நான் ஏற்கனவே தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா பாருங்கள் பளபளன்னு இருக்குது. ஒரு குழஞ்ச மாதிரிலாம் இல்லை பாருங்கள், ரொம்ப ஊற வச்சிங்கன்னா குழஞ்சிடும். இப்போ நம்ம அந்த மசாலாவும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம குழா புட்டு குழாக்குள்ளே ரெடி பண்ண போகிறோம். முதல்ல அந்த உள்ளே இருக்கிற அந்த இது போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா, நம்ம ரெடி பண்ண மசாலா சோயா மசாலாவை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்தோம்ல அந்த சேமியாவை அதையும் போட்டுட்டு முன்னாட்டியும் மேலே தேங்காய் துருவல் போட்டுட்டு முன்னாட்டியும் சோயா மசாலா போட்டுருங்க. லேயர் லேயராக போடுங்க. முன்னாட்டி அது மேலே மசாலா போட்டு ரொம்ப குத்துவேனா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப குத்துனீங்கன்னா அப்படியே கல் மாதிரி ஆகிடும், அப்படியே பூ மாதிரி எடுத்து போடணும் சேமியாவை. அதையும் ரொம்ப அழுத்தமாக இது பண்ணாமல் மேலே தேங்காய் துருவுறதை வச்சுட்டு நல்லா தண்ணி சூடாகிடுச்சு, நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரத்தில் நம்ம இந்த புட்டுக்குழா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வச்சுட்டு அதை மூடி போட்டுடணும். நல்லா தண்ணி கொதிச்சனோட இந்த ஓட்டை வழியாக ஆவி வரும். அது கூட 2-3 நிமிஷம் அந்த ஆவி நல்லா வரட்டும்னு விடணும். உடனே ஆவி வந்தோன்னு எடுத்துடாதீங்க. நல்லா அது பாருங்கள், அந்த ஓட்டை நல்லா ஆவி வந்துடுச்சு. இப்போ நம்ம புட்டு ரெடி, சோயா சேமியா புட்டு ரெடி. பாருங்கள் எவ்வளோ லேயராக வருது பாருங்கள். சோயா புட்டு சேமியா போட்டு அழகாக பண்ணிடாச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எந்த கிரேவியும் தனியாக ஊற்றி சாப்பிட வேணா, இதுலேயே அப்படியே இது பண்ணிக்கலாம். நான் அதே மாதிரி அணில் சேமியா கெவுர் சேமியா வாங்கினேன், அதையும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஆனால் இதில் மசாலா போடல, வெறும் தேங்காய் மட்டும் போட்டுட்டு நான் போட்டிருக்கேன்.
ஈஸியாக நம்ம வீட்டில் மாவு அரைக்க தேவையில்லை, எதுவுமே பண்ணவில்லை, ரெடிமேடாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.